Students, welcome back. In the video, நம்ம பயிற்சி 2.4 பார்க்கலாம். எக்ஸர்சைஸ் 2.4. ஏற்கனவே போன வாரத்துல நம்ம பார்த்த எடுத்துக்காட்டுகளை சார்ந்து தான் இந்த கணக்குகள் இருக்க போகுது. சோ ரொம்ப சிம்பிளா இருக்கு. இதெல்லாம் நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படினா, எக்ஸாம்ல நிறைய போட்டி தேர்வுகள்ல ஒரு மூணு நம்பர் கொடுத்துட்டு இதுக்கு அடுத்தடுத்து வர நம்பர்லாம் என்ன நம்பரா இருக்கும் அப்படினு கண்டுபிடிங்க அப்படினு கேட்பாங்க. சோ அந்த நேரத்துல நீங்க புதுசா கத்துக்கிறதுக்கு தேவையில்லாம 10th ல இருந்தே இத உங்களுக்கு சொல்லி கொடுக்கறாங்க. அதுதான் இதுடைய பேக்ரவுண்ட். ஸோ இப்போ நம்ம முதல் கேள்வி பார்க்கலாம். ஸோ இந்த கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க, பின்வரும் தொடர் வரிசைகளின் அடுத்த மூன்று உறுப்புகளை காண்கன்னு கொடுத்துருக்கான். ஒரு குரூப் ஆஃப் நம்பர் கொடுத்துருக்காங்க, இதுக்கு அடுத்து மூணு நம்பர் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபைண்ட் த நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ் அப்படின்றாங்க. ஸோ மூணு நம்பருக்குள்ள ஒத்துமையை வச்சு 4வது நம்பர், 5வது நம்பர், 6வது நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்பர் 8, 24, 72. இது பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, சிம்பிளாக பெரும்பாலும் கூட்டல் கழித்தல் பெருக்கல் இதுக்குள்ளார இல்லை வகுத்தல் இந்த நாலு கான்செப்டுக்குள்ளார தான் அந்த லாஜிக் இருக்கும், இந்த நம்பர் எப்படி உருவாக்கப்பட்டிருக்குன்னு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா, 8 8 3 பிறகுனா 24 கிடைக்கும், 24 3 பிறகுனா 72 கிடைக்கும். 72 3 பிறக்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 72 3 பிறக்கினீங்கன்னா 200. இங்கே இதுக்கு அடுத்த நம்பர் என்ன வரும்னா, 72 3 பிறக்கிறப்ப 3 2 6, 3 7 21, 216 கிடைக்கும். இப்போ இதுக்கு அடுத்த நம்பர் என்ன இருக்கணும், 216 மூணையும் பெருக்கிற ஒரு நம்பர் என்னன்னு பார்க்கணும். அந்த நம்பர் என்ன இருக்கும், 3 6 18, 3 1 3 4, 3 2 6. இதுக்கு அடுத்த நம்பர் என்ன, மூணு பின்வரும் வரிசைகளில் அடுத்த மூன்று உறுப்புகள் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. ஸோ இதை கண்டுபிடிச்சோம், இதை கண்டுபிடிச்சிட்டு அப்போ அடுத்த நம்பர் கண்டுபிடிக்கணும்னாலும் 648 3 பெருக்குங்க. 3 8 24, 3 4 12 2, 14, 3 6 18 1, 19. ஸோ நம்மளுடைய மூன்று உறுப்புகள், 4 5 உறுப்புகள் வந்துட்டு 216, 648, 1944. தான் நமக்கான ஆன்சர். 4th டேர்ம் 5th டேர்ம் 6th டேர்மை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் சம்மு இதே கான்செப்டில் தான், 5 1 -3, இந்த மூணு மதிப்புகளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கமா போட்டுக்கலாம். வழக்கம் போல் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இந்த நாலு கான்செப்டில் மட்டும் செக் பண்ணி பாருங்கள், பெருசாக 10th அதுக்கு மேலே உங்களுக்கு ஒன்றும் கஷ்டமாக கேட்க மாட்டாங்க. இப்போ நம்பர் இங்கே குறைஞ்சிருக்கு, 5 லேருந்து 1 இருக்கு, நம்பர் குறைஞ்சிருக்கிறதுனால கழித்தல் நடந்திருக்கலாம். ஸோ என்ன நடந்திருக்கும், 5 லேருந்து 4 கழிச்சனா 1 வரும், 1 லேருந்து 4 கழிச்சினா 1 4 1 போச்சுன்னா 3 வரும். பெரிய நம்பரில் மைனஸ் இருக்குது, -3. 4 1 போனால் 3, பெரிய நம்பரில் மைனஸ் இருக்குது, -3. ஸோ -3 இங்கே இருக்குது. இப்போ அடுத்தது -3 லேருந்து 4 கழிக்கணும், 3ல மைனஸ் மைனஸ் இருக்கிறதுனால நம்பரை கூட்டணும், 3 4 7, பெரிய நம்பரில் மைனஸ் இருக்குது, -7. மறுபடியும் -7லேருந்து மறுபடியும் 4 கம்மி பண்ணு, ஒரே குறிகள் இருக்குது. மைனஸ் மைனஸ் இருக்கிறதுனால 7 4 11 கூட்டணும், பெரிய நம்பர் 7ல மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டுக்கணும். மறுபடியும் அடுத்த நம்பரையும் நீ வந்து -11 -4 பண்ணு. ஸோ ஒரே குறி இருக்கிறதுனால கூட்டணும், 11 4 15, பெரிய நம்பர் மைனஸ் இருக்குது. இங்கே கழிக்கணும்னு நீங்கள் கூட்டணுன்றீங்க அப்படின்னா குறிகளை பொறுத்து அது மாறும். ஓகேவா, எல்லாத்துலேயுமே நான் -4 தான் கொண்டு வரேன், இங்கே போகிற எல்லாத்துலேயுமே -4 தான் அறிமுகப்படுத்தியிருக்கேன். ஆனால் இங்கே ஒரு இந்த நம்பருக்குள்ளே ஒரு மைனஸ் இருக்கிறப்ப அப்போ நீ லாஜிக் பார்க்கணும், மைனஸும் மைனஸும் ஒன்றா இருந்தால் அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு போடணும். இப்போ நமக்கு தேவையான கடைசி 4 5 6 உறுப்பு, 4th டேர்ம் 5th டேர்ம் பார்த்தீங்கன்னா -7 -11 -15. அடுத்தது மூணாவது கணக்கு பாருங்கள், 1/4, 2/9, 3/16. ஸோ இதில் 4வது நம்பர் என்ன, 5வது நம்பர் என்ன, 6வது நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ரெண்டு நம்பர்களுக்குள்ளார ஒற்றுமை என்ன இருக்குன்னு பார்க்கணும், ஐ மீன் இந்த மூணு நம்பருக்குள்ளார அந்த ஒற்றுமையை பார்த்துட்டிங்கன்னா மேலே பார்த்த மாதிரியே நீங்கள் மூணு உறுப்புகளை கண்டுபிடிச்சிடலாம். இந்த நம்பர் நான் பார்க்குறப்ப என் பார்வையில் எப்படி தெரியுதுன்னா, மேலே இருக்கிற நம்பர் தெளிவாக 1 2 3 ஒரு ஒரு நம்பராக அதிகமாகிட்டு போகுது. அப்போ இங்கே மேலே வந்து இங்கே 4 வரும், இங்கே 5 வரும், இங்கே 6 வரும். கீழே பார்த்தீங்கன்னா 4 9 16 ஆகுது. அப்போ வந்து இது சாதாரண நம்பராகவும் பார்க்கலாம், நான் பார்க்குறப்ப எப்படி பார்க்குறேன்னா, 2க்கு வர்க்கப்படுத்துனீங்கன்னா 2 பெருக்கல் 2 4, 9க்கு 3 வர்க்கம் ஸ்கொயர் பண்ணேன்னா 3 பெருக்கல் 3 வந்து 9, 4க்கு ஸ்கொயர் படுத்தினா 4 பெருக்கல் 4 16, அப்போ இங்கே 5க்கு வர்க்கப்படுத்தினா 25 வரும், இப்போ இங்கே 6க்கு வர்க்கப்படுத்தினா 36 வரும், 7க்கு வர்க்கப்படுத்தினா 49 வரும். அது எப்படி இதை கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, இன்னொரு க்ளூ பார்த்தீங்கன்னா இங்கே 2 நம்பர் இருக்கா, அப்போ 2க்கு இதை வர்க்கப்படுத்திருப்பாங்க, 3க்கு ஸ்கொயர் எடுத்திருப்பாங்க, 4க்கு வர்க்கப்படுத்திருப்பாங்க,
அஞ்சுக்கு ஸ்கொயர் எடுத்திருப்பாங்க, ஆறுக்கு ஸ்கொயர் எடுத்திருப்பாங்க. ஸோ நமக்கு தேவையான நாலு மதிப்புகள், மூணு நாலு அஞ்சு உறுப்புகள் பார்த்தீங்கன்னா, ரெண்டு 4 பை 25, 5 பை 36, 6 பை 49, இதான் நமக்கு தேவையான ஆன்சர். இந்த மூணு கணக்குகள் நல்லா பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் ரெண்டாவது கணக்கை சந்திக்கலாம். அதுவரை டேக் கேர், பாய்.